ஐ நண்பா, இப்போ வந்து எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு குட்டையில் வந்து தண்ணியெலாம் விடி வச்சு மீன் பிடிச்சிருந்தாங்க நண்பா. நம்ம அங்கே தான் நம்ம போயிருந்தோம். போயிட்டு பார்த்தா செம்ம மீன் பிடிச்சிருந்தாங்க நண்பா. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, மீனெல்லாம் போட்டு வலையை போட்டு வெளிச்சிட்டு இருந்தாங்க நண்பா. அந்த டைமில் பார்த்தா மீன் அப்படி துள்ளிக்கிட்டு இருந்தது நண்பா. போயிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நண்பா. இவ்வளோ மீன் பிடிச்சாங்க பாருங்க நண்பா. ஃபுல் வீடியோவும் போயிட்டு மறக்காம பாருங்க நண்பா. இதுல வந்து என்னென்ன மீன் எல்லாம் பிடிச்சாங்கன்னா, வெறா மீன், கெளுத்தி மீன், ஜிலேபி, அப்புறம் வந்து குறவை உழுவ, நிறைய மீன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மீன் எல்லாம் நிறைய பிடிச்சாங்க நண்பா. ஃபுல் வீடியோவும் போயிட்டு மறக்காம வாட்ச் பண்ணுங்க நண்பா. நான் வந்து வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த பயில வந்து நிறைய மீன் வந்து பிடிச்சி போடச்சிருந்தாங்க பாருங்க நண்பா. இவ்வளோ மீன் இருக்குது பாருங்க நண்பா. அதில் நிறைய அந்த தேலி மீன் தான் நிறைய இருக்குமா நண்பா. அதான் வந்து கேட்ஃபிஷ்னுவாங்களா நண்பா, அந்த மீன் தான் நல்லா நிறைய இருக்கு நண்பா. பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க நண்பா, நிறைய மீன் நண்பா. அதுக்கு முன்னாடி போய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க நண்பா. வந்து கையில பிடிச்சி வச்சுட்டு இருக்கு மீன் வந்து என்ன மீன் பாத்தீங்கன்னா, கேட்ஃபிஷ் தான் நண்பா. இது எடுத்து தனியா வந்து விட்டுட்டு இருந்தாங்க நண்பா, ஒரு குட்டையில தண்ணியில போட்டு விட்டுட்டு இருந்தாங்க நண்பா. நண்பா இப்போ வந்து பாக்குறமா, அந்த மீன் வந்து பெரிய கெளுத்தி மீன் நண்பா. எவ்வளவு செமையா இருக்கு பாரு நண்பா. இதுல வந்து ரெண்டு மீன் தான் நண்பா இருந்து, ரெண்டு மீன் பிடிச்சி வச்சிருந்தாங்க நண்பா. அதுல இது ரெண்டுமே பெரிய கெளுத்தி நண்பா. ஐயோ
என்ன மீன்றதா?